हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல சாக்லேட் மஃபின் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ சல்லட பண்ணி எடுத்துக்கலாம் 1 கப் மைதா எடுத்துக்கறேன் 240 ml கப் இது இதுல 1/4 கப் வந்துட்டு பவுடர் பண்ண sugar எடுத்துக்கறேன் 1/4 கப் கோகோ பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் 1 ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர் 1/4 ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா ஜலிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு சைடு வச்சிட்டு இன்னொரு பவுல்ல 50 கிராம் போல நம்ம பட்டர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் பீட் பண்ணீங்கனா நல்ல கலர் டர்ன் ஆயிட்டு நல்ல சில்கியா ஆயிடும் இந்த ஸ்டேஜ்ல நல்லா வந்துட்டு சைடுல இருக்கறத எடுத்து விட்டுட்டு ஒரு எக் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பீட் பண்ணனும் ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் பீட் பண்ணுங்க அகைன் இன்னொரு எக் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டோட்டலா 2 முட்டை வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன் நல்லா பீட் பண்ணிக்கங்க சைடுல இருக்கறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம் இப்போ நம்ம ஜலிச்சு வெச்ச மாவு 3 பங்கா பிரிச்சு நம்ம சேக்க போறோம் ஃபர்ஸ்ட் 1 பங்கு மாவு சேர்த்துட்டு 1/2 கப் பால் எடுத்துக்கேன் அதுல 1 பங்கு வந்து நான் இப்ப ஆட் பண்ணிட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நல்லா அத mix பண்ணனும் இது கூடவே இப்ப 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கறேன் நல்லா mix பண்ணுங்க லம்ப் எல்லாம் இல்லாம பாத்துக்கங்க தென் செகண்ட் பார்ட் வந்துட்டு நான் சேர்த்துக்கறேன் திரும்பவும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நல்லா அது வந்து mix பண்ணுங்க தென் கடைசியா இருக்க மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீதம் இருக்க பாலையும் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு mix பண்ணிக்கங்க கம்ப்ளீட்டா mix பண்ணனும் இது கூட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நாம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து செர்ரி கேஷ்யூஸ் ஆல்மண்ட் அண்ட் ரெசன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்க அத நல்லா mix பண்ணி விடுங்க மஃபின்க்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும் சோ ஒரு இட்லி மாவே கொஞ்சம் திக்கா இருந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தா கரெக்ட்டா இருக்கும் இத நம்ம மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் 3/4 ஆஃப் தி கப் தான் நீங்க ஃபில் பண்ணனும் அப்படி இல்லட்டி ஓவர்ஃப்ளோ ஆயிடும் சோ நல்லா இப்ப டாப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பேக் பண்றதுக்கு அவன 240 செல்சியஸ்ல 15 मिनिटஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க தென் ட்ரேவை பிளேஸ் பண்ணிட்டு टेंपरेचर 200 செல்சியஸ்ல 20 मिनिटஸ்க்கு வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்ஸ் ரெடி ஆனதும் ஒரு டூத் பிக் வச்சிட்டு கம்ப்ளீட்டா பேக் ஆயிருக்கானு செக் பண்ணிட்டு கொஞ்சம் கூல் பண்ணதுக்கு அப்புறம் சர்வ் பண்ணுங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி மைல்ட் ஸ்வீட்னஸோட ரொம்ப ஹெல்தியான நட்ஸோட ரொம்ப டேஸ்டியான ஒரு சாக்லேட் மஃபின் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ